வணக்கம். இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12:30 ஆகுது. இது நம்ம க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கால்ஸ் வந்து இது லைவ் மார்க்கெட்டில் ஜென்ரேட் பண்ணி தரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு ஒரு 12:30க்கு அப்புறமா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4777 ரேஞ்சில் செல்லிங் கால் வந்திருக்கு. நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 4765, ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4788. ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த எப்படி இந்த கால்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல் ஜெனரேட்டர். இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி தரும். ஸோ இப்போ நமக்கு இந்த ஜென்ரேட் ஆகிற கால்ஸ் இது லைவ் மார்க்கெட்டில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, என்ன மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு, இந்த ஜென்ரேட் ஆன கால் எப்படி மூவ் பண்ணுது அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு பையிங் ட்ரெண்ட் அப்படின்னா கேண்டில்ஸ் வந்து க்ரீன் கலரில் இருக்கும். அதே இப்போ செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்னா கேண்டில்ஸ் வந்து ரெட் கலரில் இருக்கும். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா மே 17th. ஸோ இன்றைக்கி மார்னிங் மார்க்கெட் இது எப்படி இருக்குது, எப்படியும் ஒரு 12 o'clock அப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா மூமெண்ட்ஸ் வந்து ஆக்சுவலி நல்லாயிருக்கும் ட்ரேடிங்க்கு. ஸோ இந்த டயத்தில் ட்ரேடிங் பார்த்திங்க அப்படின்னா பொஷன் எடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு மூமெண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ வந்து நாங்கள் சூஸ் பண்ணி இப்போ நாங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இது லைவ் மார்க்கெட்லேயே உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக லைவ் வீடியோவாக உங்களுக்கு நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இது வந்து மூவ் பண்ணுது, என்ன மாதிரி இது ஒர்க் அவுட் ஆயிருக்குன்ட்டு. இந்த கால் உங்களுக்கு அப்படியே ஒரு ஃபுல் லைவ் காலாக இருக்கும், லைவ் வீடியோ. ஸோ அப்படியே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த கால்னுடைய மூமெண்ட் வந்து உங்களுக்கு நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். அடுத்த கால் அதாவது இப்போ வந்து செல்லிங் ட்ரெண்ட், அடுத்து பையிங் ட்ரெண்ட் வர்ற வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இது என்ன மாதிரி வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த செல் கால் ஜென்ரேட் ஆனது எப்படி மூவ் பண்ணுது, என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு.
செல் கால் வந்தது பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகுது. நமக்கு செல்லிங் வந்தது 4777, பட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட்ஸ்க்கு மேலே வந்து ரிவர்ஸில் வந்து போய் பை காலாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நமக்கு இந்த கால் வந்து ஆக்சுவலி லாஸ் ஆகிருக்கும். ஸோ இதனால் நம்ம வந்து இதனுடைய ரெக்கவரி பண்ணுற ட்ரேட் வந்து ஈவினிங் வந்து நம்ம வந்து பண்ணலான் இருக்கோம். ஏன்னா இப்போ நமக்கு எடுத்த கால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் ஈவினிங் கால் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஈவினிங்கில் ட்ரை பண்ணோன்னா சில சமயம் வந்து ட்ரெண்ட் அப்போ வந்து செட் ஆகும். ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி ஈவினிங் மார்க்கெட்டில் பார்ப்போம், ஈவினிங் மார்க்கெட்டில் எப்படி நமக்கு கால் ஜென்ரேட் ஆகுது, என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. ஸோ இப்போதைக்கு நம்ம மார்னிங் மார்க்கெட் ட்ரேடிங்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஜென்ரேட் ஆன செல் கால் டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டாப் லாஸ் ஆகாமல் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா உங்களுடைய கம்ப்யூட்டரில் டெய்லி நீங்களே இந்த கால்ஸ் பார்த்து ஓனாக ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.